Hello friends, welcome to Tatwa Page channel. India rule panna Mughalaya Chakravartiyalla romba mukkiyamaga pesapaduvaru da Akbar. Ivara chellamma Akbar the Great nu solluvaanga. Ivar Aurangzeb mari மக்களுக்கு கொடுமையான ஆட்சியை வந்து கொடுக்கல. அக்பர் எப்படி ஆட்சி செஞ்சார்னா மக்களோட பிரச்சனையை தெரிஞ்சிக்கிட்டு நல்ல முறையில அவங்களுக்கு ஆட்சி செஞ்சாரு. அதே மாதிரி இந்து முஸ்லிம்னு வேறுபாடு இல்லாம அவரு எல்லாருக்கும் ஈக்குவலா வந்து ஆட்சி செஞ்சாரு. இவரோட ஆட்சியில ரொம்ப முக்கியமா நவரத்தங்கள்னு அழைக்கப்படுற 9 அமைச்சர்கள் இருக்காங்க. இவர்கள் புத்தி கூர்மையிலும் அசாத்திய திறமைகளையும் கொண்டவர்கள். இவர்களில் ஒருவர்தான் பீர்பால். அக்பருக்கும் பீர்பாலுக்கும் ஒரு நல்ல புரிதல் இருந்துச்சு. அக்பருக்கு பீர்பால் மேல பெரிய மரியாதை வச்சிருந்தாரு. அதே மாதிரி தான் பீர்பாலும் அக்பர் மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருந்தாரு. அக்பர் நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனாவோ இல்ல வந்து சிக்கல்கள் வந்தாவோ பீர்பாலை தான் ஆலோசனைக்கு கூப்பிடுவாரு. பீர்பாலும் அதுக்கு தெளிவான ஒரு ஆலோசனை சொல்லுவாரு. இதுல ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவத்தை பத்தி நம்ம பார்ப்போம். அக்பர் ஆட்சி செஞ்ச ஊர்ல சோமதாஸ்னு ஒருத்தர் தின்பண்ட கடை ஒன்று நடத்தி வந்துட்டு இருந்தாரு. பெரியவர்கள்ல இருந்து சிறியவர்கள் வர அவர் கடையில தின்பண்டங்களை வாங்கி உண்டு மகிழ்வாங்க. சோமதாசும் ஒரு நல்ல லாபம் பார்த்தாரு. ஒரு நாள் நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவ்வழியே வந்த பிச்சைக்காரர் சோமதாஸ் தின்பண்ட கடையின் அருகே வந்து நின்றார். அங்கிருந்து வந்த வாசனை அவருக்கு மகிழ்ச்சி ஊற்றதாக இருந்தது. எனவே அவரிடம் இருந்த பழைய ரொட்டியை எடுத்துக்கொண்டு அந்த வாசனையில் அந்த பழைய ரொட்டியை சாப்பிட்டு முடித்து விட்டார். பிறகு அவர் என்னோட பழைய ரொட்டியை கூட இந்த கடையின் முன் நின்று சாப்பிட்டால் சுவையாகத்தான் இருக்கிறது என்று தனியாக பேசிக்கொண்டிருந்தார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சோமதாஸ் கோபமுற்றான். அந்த பிச்சைக்காரரிடம் போய், ஏன் என் கடையிலிருந்து வரும் ரொட்டியின் வாசனையை நீ நுகர்ந்தாய், எனவே நுகர்ந்ததற்காக எனக்கு நீ காசு கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். இதை கேட்டு அதிர்ந்து போன பிச்சைக்காரன், நான் என்னோட ரொட்டி அளவா சாப்பிட்டேன், அதுக்கு எதற்கு உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு, என் கடையில் இருந்த வாசனையை நீ சுவாசித்தாய் அளவா, அதற்கு தான் காசு கேட்கிறேன். அதற்கு பிச்சைக்காரன், இதற்கு போய் நான் எப்படி காசு தருவேன் என்று மனம் வருந்தினான். ஆனால் சோமதாஸ் அவரை விடவில்லை. அவன் தரத்தரவென்று அப்பிச்சைக்காரரை அக்பருடைய நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றான். அங்கே 2 தரப்பு நியாயங்களையும் கேட்டார்கள். இதை பொறுமையாக கேட்ட அக்பர் பீர்பாலை பார்த்து, இதை பத்தி நீ என்ன நினைக்கிறாய் பீர்பால் என்று கேட்டார். அப்பொழுது பீர்பால் சோமதாஸை பார்த்து, இந்த பிச்சைக்காரன் உன்னோட கடையிலிருந்து வந்த வாசனையை நுகர்ந்ததுக்காக உனக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று நீ கூறுகிறாய் அல்லவா, ஆம் என்று சோமதாஸ் கூறினான். அப்பொழுது பீர்பால் அவர் கையில் இருந்த காசை எடுத்துக்கொண்டு சோமதாஸ் அருகே சென்றார். ஆனால் சோமநாதனிடம் காசை கொடுக்கவில்லை. பீர்பால் அந்த காசை காத்து கிட்ட வச்சு அந்த காசை குலுக்குறான். அப்படியே ஒரு 300 முறை செய்யறாரு. இப்படி செஞ்சுட்டு சோமதாஸை பார்த்து, உனக்கு இழப்பீடு வாங்கியாச்சு, நீ போகலாம் என்று சொன்னார். இதை கேட்டு அதிர்ந்து போன சோமதாஸ், இது எப்படி இழப்பீடாகும், நான் இந்த காசுகளை பெறவே இல்லையே, வெறும் அதோட ஓசைதானே கேட்டேன், இது அநியாயம் என்று ஆவேசப்பட்டான். அப்பொழுது பீர்பால் புன்னகையுடன் சோமதாஸ் பார்த்து, அந்த பிச்சைக்காரனும் ரொட்டியை பெறவே இல்லையே, அதிலிருந்து வந்த வாசனையை தானே நுகர்ந்தான், அதுக்கு எதற்கு காசு எதிர்பார்க்கிறாய், இது நியாயமா என்று கேட்டான். இதை கேட்ட சோமதாஸ் தான் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டான். இந்த கதையிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. அதோடு ஆசையாக இருந்தாலும் கூட ஒரு நியாயமானதாக இருக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நான் வந்து 22ஆம் தேதி ஃப்ரைடே அன்றைக்கி ரியாதுக்கு வரதா சொல்லியிருந்தேன். எங்கள் ஈவெண்ட்டுன்னு சொல்லலை. எங்கள் டீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரியாதில் ஹாலிடே இன்கிற ஹோட்டலில் புக் பண்ணியிருக்காங்க. கீழே அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ ரியாதை சுற்றி இருக்கிறவங்க 22nd அன்றைக்கி செப்டம்பர் 22 என்னை ஹாலிடே இன்னில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்கள்ல 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com-ஐ விசிட் பண்ணுங்கள்.